விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது இந்த விவசாயிகளை ஒரு தீவிரவாதிகள் போல ஒன்றிய பாஜக அரசு நடத்துகிற விதத்தை பார்த்தா மக்கள் மத்தியில பிஜேபி மேல ஒரு கோபத்தை இப்போ விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய எதிரொலி வட மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்திக்கும் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் பீகார் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரகண்ட் வரைக்கும் இதனுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மூன்றிலிருந்து ஐந்து சதவீத வாக்குகள் பிஜேபி கிட்ட இருந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மாறுச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய அடியை வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் அகாலி தளம் பிஜேபி கூட்டணி உடஞ்சிச்சு காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய அடி விழுந்துச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம் டெல்லி சாலோ விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது கண்ணீர் புகைக்குண்டுகள் கம்பி வேலிகள் முள்வேலிகள் அமைத்து ஒரு இந்திய நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளோ இல்லை வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு எதிரி படை வீரர்கள் வர 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 முடியாத அளவுக்கு தடுப்புகளை வந்து ஒரு நாடு அமைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே சோர் போடக்கூடிய விவசாயிகள் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வரக்கூடாத அளவுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு குற்றவாளிகளை நடத்துவது போல விவசாயிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கண்டன குரல்களும் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டு இருக்கு மிக கொடூரமான இரக்கமற்ற முறையில் விவசாயிகளை தடுத்து நிறுத்துறதை பார்க்க முடியுது இதே நேரத்தில் துபாய்க்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் இதே நரேந்திர மோடி பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதி விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து நான் பார்க்குவேன் அவங்க வாழ்க்கையை நான் தலகியிலாக புரட்டி போட்டுருவேன் சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தையும் ஒரு இதையும் செய்திருக்கிறாங்க பாஜக இந்த மோடி அரசு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வந்து நான் வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் உருவாக்கி கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் நிறைவேற்றலை விவசாயிகளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னதையும் நிறைவேற்றவில்லை அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிரும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை குறைஞ்சிரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும்னு சொன்னாங்க இது மாதிரி எதையுமே நிறைவேற்றலை நாடாளுமன்றத்திற்குள்ளே முன்னூற்றி எழுபது இடங்களை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்கணிப்பே பார்த்தீங்கன்னா முந்நூறு இடத்தை பிஜேபி தாண்டதே கடினம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட சொல்லியிருந்தாங்க இப்போ விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய எதிரொலி இதனுடைய காரணமாக வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தேழு தொகுதிகளில் மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது புள்ளி விவர கணக்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப இது சாத்தியமாக பதினைந்து கோடி விவசாயிகள் இருப்பாங்க அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு கோடி இருப்பாங்க இவங்க வந்து நாடு முழுக்க பரவி கிடக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பாஜகவுக்கு எதிராக எப்படி இவங்க வந்து நிலைப்பாடு எடுத்தாலும் அது வாக்குகளை கன்வெர்ட் ஆகி எலெக்ஷனில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூன்று விவசாய சட்டங்களையும் மோடி அவர்கள் திரும்ப பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகுதியிலிருந்து இந்த விவசாயிகள் வந்து போராட தொடங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து டெல்லியில் போராடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர் மாதத்தில் மோடி அவர்கள் வந்து திடீர்னு டிவியில் தோன்றி நாங்கள் இந்த மூன்று விவசாய சட்டங்களையும் திரும்ப பெறுகிறோம் எங்களால் விவசாயிகளுக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு ஆணவ போக்கோட தான் அந்த பேட்டியும் இருந்தது அந்த அவருடைய உரையுமே இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அந்த சட்டங்களை திரும்ப பெறுவதற்கு பின்னணியில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் வருது விவசாயிகளை பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற அச்சத்தில் தான் இந்த சட்டங்களை திரும்ப பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச்சில் வந்து அதனுடைய தேர்தல் நடந்து முடிவுகள் வருது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு இடங்களை பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயிச்சதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தோற்று போகிறாங்க ஐம்பத்தேழு இடங்களில் வாக்கு சதவீதம் முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கூடுனாலும் ஐம்பத்தேழு இடங்களில் தோற்று போனது மிகப்பெரிய அடியாக பிஜேபிக்கு பார்க்க முடியுது இதே இடத்துல சமாஜ்வாடி பார்ட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு பெற்று வெற்றி பெறாங்க ஸோ இதற்கு முக்கிய முக்கியமான காரணமாக அமைந்தது என்னென்னா விவசாயிகளுடைய போராட்டம் விவசாயிகள் பிஜேபி மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த காலகட்டத்தில் இதே விவசாயிகள் தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பிஜேபி அரசு நிறைவேற்றலை மோடி அரசு நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு முழக்கத்தோடு டெல்லி சாலோ அப்படிங்கிற முழக்கத்தோடு ஆறு கோரிக்கைகளை முன் வச்சு டெல்லியை நோக்கி விரைந்துக்கிட்டு இருக்கிறாங்க சில இடங்களில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க சில இடங்களில் இப்போவும் நுழைஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்தியா முழுக்க இப்போது விவசாயிகள் மீது ஒரு அனுசரணை வர ஆரம்பிச்சிருக்கு அனுதாபம் வர ஆரம்பிச்சிருக்கு விவசாயிகள் பக்கம் ஆதரவு நிலைப்பாடை பொதுமக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கிற கேள்வி இந்த விஷயம் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி பிஜேபியினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஹிந்தி ஹாட்லேண்டில் மிகப்பெரிய சேதத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் பீகார் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரகண்ட் வரைக்கும் இதனுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அதிகமாக இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக டெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களில் இருக்கக்கூடியவங்க தான் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதில் இரநூத்தி ஐம்பத்தேழு தொகுதிகள் வருது இந்த இடங்களில் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் அடிவிழும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடியுது அது எப்படி இந்த இரநூத்தி ஐம்பத்தேழு தொகுதி முழுக்க முழுக்க விவசாயிகளாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா வட மாநிலங்களில் பிஜேபியினுடைய வாக்கு சதவிகிதம் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கனாலே முப்பத்தொம்போது சதவீதம் தான் வாக்கு பெற்று அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போது வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இல்லை என்டிஏவுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குமான வெற்றி பெறக்கூடிய அந்த இடைவெளி சதவிகித அடிப்படையில் பார்த்திங்கன்னா மூன்று சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதம் தான் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ஏற்கனவே அக்னி பாத் போன்ற திட்டங்கள் மூலமாக வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக மோடி மேலே கோவத்தில் இருக்கிறாங்க ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன்னு சொன்ன மோடி ஏன் இன்னும் எங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கலை இந்திய ஒன்றிய அரசு பதவிகளிலே பல லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்குது ஆர்மியில் அக்னி பார்த்துன்னு போன்ற திட்டங்களை கொண்டு வந்து இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்களே அப்படிங்கிற கோபம் இளைஞர்கள் மத்தியிலும் இருக்குது இப்போது விவசாயிகளையும் இந்த பாஜக அரசு பகைச்சிக்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது ஸோ இந்த விவகாரங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் தேர்தலில் வட மாநிலங்களில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அந்த மூன்றிலிருந்து ஐந்து சதவீத வாக்குகள் பிஜேபிக்கிட்ட இருந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மாறுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சேதாரத்தை பிஜேபிக்கு விவசாயிகள் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகள் இருக்குது பஞ்சாபில் பதிமூணு தொகுதி ஹரியானாவில் பத்து தொகுதி சட்டீஸ்கரில் பதினொன்று ஜார்கண்டில் பதினாலு பீகாரில் நாற்பது மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போது மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு உத்தரகண்டில் அஞ்சு டெல்லியில் ஏழு ஏற்கனவே இப்போது இந்த மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கடிப்பு படி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கணிசமான இடங்களில் காங்கிரஸும் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக வெற்றி பெற்றது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாஜக அவ்வளவு கேக் வாக்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொன்னாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஐம்பது நாட்களுக்கு உள்ளதாக இருக்குது இந்த ஐம்பது நாட்களில் என்ன வேணால் நடக்கலாம் மக்களுடைய மனநிலை அப்படியே மாறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்க்க முடியுது இப்போது இந்த விவசாயிகளை ஒரு தீவிரவாதிகள் போல ஒன்றிய பாஜக அரசு நடத்துகிற விதத்தை பார்த்தா மக்கள் மத்தியில் பிஜேபி மேலே ஒரு கோபத்தை உண்டாக்குறத சமூக வலைதளங்கள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதியில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஆல்ரெடி நூறு தொகுதிகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுரும் அப்படிங்கிறப்ப முந்நூறு இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது ரொம்ப எளிது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்குது இப்போது இந்த விவசாயிகள் வந்து தங்களுடைய இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களோட நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்காம நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடோட போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வருடம் போராடி அந்த சட்டங்களை வாபஸ் பெற வச்சாங்க அந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது அப்படின்றத பார்த்துருக்குறோம் அதனுடைய விளைவு சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அடியை வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் அகாலி தளம் பிஜேபி கூட்டணி உடஞ்சிச்சு காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய அடி உழுந்துச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது ஸோ இது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் காரணம் அந்த விவசாயிகள் அப்படிங்கிறது விவசாயிகள் மட்டும் இல்லை அந்த விவசாயிகளுடைய குடும்பத்தில் போலீஸில் இருப்பாங்க இராணுவத்தில் இருப்பாங்க அரசு பதவிகளில் இருப்பாங்க அந்த விவசாயிகளோட சம்மந்தப்பட்ட நபர்கள் மற்ற தொழில்களும் இருப்பாங்க ஸோ இது அப்படியே ஒரு பெரிய இதாக பரவுது அப்படின்னா பிஜேபிக்கு சங்கு தான் வட மாநிலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகளை இப்படி தான் நடத்துவீங்களா அவர்களை கிரிமினல்கள் போல நடத்தாதீங்க அப்படின்னு எஸ் சுவாமிநாதன் அவருடைய மகள் வந்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஒரு இதுவும் வெளியிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா நீதி யாத்திரினுடைய முதல் உத்தரவாதமாக விவசாயிகளுடைய விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவிச்சிருக்கிறாரு இப்போது இது மிகப்பெரிய அளவில் வட மாநிலங்களில் பேசுபொருளாகுது இந்தியா முழுக்க இதனுடைய எஃபெக்ட் வந்து பரவ தொடங்கியிருக்கு நிச்சயமாக இது தேர்தலில் எதிர் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கப்படுது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்கள் திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவ கோவிலுடைய அவலத்தை பாருங்கள் இந்து மக்களே பாருங்கள் திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்கள் திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க ஆனால் உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவிலில் ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா அது உடைப்பாங்கல்ல